மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள். அம்பை. அம்பை காசிராஜனின் புதல்விகளில் மூத்தவள். இவள் தங்கைகள்தான் அம்பிகை அம்பாளிகை இருவருமே. காசி நாட்டு மன்னன் தன் மூன்று புதல்விகளுக்கும் திருமணம் செய்து வைக்கும் பொருட்டு சுயம்வரம் நடத்த ஏற்பாடு செய்கிறான். பீஷ்மர் சத்தியவதியிடம் இரண்டாவது மகன் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்வது குறித்து ஆலோசிக்கிறார். சத்தியவதி பீஷ்மரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறாள். இந்த சூழலில் காசிராஜனின் சுயம்வரம் பற்றிய விஷயம் தெரியவர பீஷ்மர் உடனே சத்தியவதியை வணங்கி அவள் அனுமதி பெற்று புறப்படுகிறார். சுயம்வரத்தில் பல நாட்டு மன்னர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். பீஷ்மரும் மன்னர்களோடு ஒருவராய் கம்பீரமாக விற்றிருந்தார். சுயம்வர மேடையில் அம்பை அம்பிகை அம்பாளிகை மூவரும் பல நாட்டு மன்னர்களை பார்த்த வண்ணம் வருகிறார்கள். மூத்தவள் அம்பை சௌபால நாட்டு மன்னன் சால்வனை பார்த்து புன்னகைத்தார். அவனை அவளுக்கு பிடித்து போயிற்று. அம்பை அவனுக்கே மாலையிட முடிவு செய்கிறாள். அப்போது பீஷ்மருடன் அமர்ந்திருந்த ராஜாக்கள் சிலர் பீஷ்மரை கேலி செய்தனர். இறுதி வரை பிரம்மச்சரியமாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சூளுரைத்த பீஷ்மருக்கு சுயம்வரத்தில் என்ன வேலை? வயதான பீஷ்மர் கன்னி பெண்களுக்கு மாலையிட வந்திருக்கிறாரோ என்று பலரும் பலவாறாக பீஷ்மரை கேலி செய்து பேசினர். அதை கேட்ட பீஷ்மர் உள்ளம் கொதித்தெழுந்தார். அவர்கள் மீது பயங்கர சீற்றமடைந்தார். எட்டு வகை மனங்களிலே எட்டாவதாக ராட்சச மன முறைப்படி இந்த மூன்று அரச குமாரிகளையும் கடத்தி செல்கிறேன். தடுக்க நினைப்பவர்கள் என்னோடு போர் புரியலாம் என்று கூறிய பீஷ்மர் மூன்று அரச குமாரிகளையும் பலவந்தமாக இழுத்துச் சென்றார். அவரோடு மோதுவதற்கு பயந்த சிலர் போரிட பயந்து பின்வாங்கினார்கள். ஒன்றிரண்டு வீரமுள்ள ராஜாக்களும் முதல் இரண்டு அடிகளிலேயே தரையில் வீழ்ந்தார்கள். ஆனால் சௌபால நாட்டு மன்னன் சால்வன் மட்டும் பீஷ்மரை கடைசி வரை எதிர்த்து போராடினான். முடிவில் தோற்று பின்வாங்கினான். பீஷ்மர் மூன்று அரச குமாரிகளுடன் அஸ்தினாபுரம் திரும்பினார். மூவரையும் விசித்திர வீரனுக்கு மணமுடிக்க ஏற்பாடு செய்தார். அப்போது மூன்று கன்னிகளில் மூத்தவளான அம்பை பீஷ்மரை வணங்கி, தர்ம தெரிந்தவரே, என் மனம் சௌபால நாட்டு மன்னன் சால்வனையே நாடுகிறது. சுயம்வரத்தில் அவரைத்தான் கணவராக மனதில் நிச்சயித்திருந்தேன். ஆகையால் என்னை சால்வனிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். பீஷ்மர் சத்தியவதி மற்றும் அவையோரிடம் கூடி ஆலோசித்து முடிவில் அம்பையின் விருப்பப்படியே அவளை சௌபால நாட்டு மன்னனுக்கு அனுப்பி வைத்தார். அம்பை சால்வ மன்னனை அடைந்தபோது அவன் அவளை ஏற்க மறுத்தான். பீஷ்மரால் கவர்ந்து செல்லப்பட்டவள் நீ. உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பீஷ்மர் எனக்கு பிச்சை அளித்தது போல நான் உணர்கிறேன். ஒரு உண்மையான வீரன் போரில் ஜெயித்து பெண்ணை மீட்க வேண்டுமே அன்றி பீஷ்மரிடம் நான் தோற்றுப்போனவன். அதனால் நீ அவருக்கே உரியவள். போய்விடு என்று கூறிவிடுகிறான். அம்பையை விரட்டியவுடன் சால்வ மன்னனால் விரட்டி அடிக்கப்பட்ட அவள் மீண்டும் பீஷ்மரிடம் வந்தாள். சுயம்வரத்தில் பலவந்தமாக பல முன்னிலையில் என்னை கவர்ந்து வந்தீர்கள். அரச தர்மப்படி நீங்கள்தான் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினாள். பீஷ்மர் தான் நித்திய பிரம்மச்சாரி என்றும் என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் தீர்க்கமாக கூறிவிட்டார். மனம் வெறுத்து போன அம்பை பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டாள். இதற்கு வழி தேடுவதற்காக காட்டுக்கு சென்றாள். அங்கிருந்து அம்பை இமயமலைச் சாரலில் பகூதா நதிக்கரையில் அமர்ந்து கடுமையாக தவம் புரிய ஆரம்பித்தாள். அவளது மனம் முழுவதும் பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அம்பையின் கடும் தவத்திற்கு பலன் கிடைத்தது. ஆறுமுக கடவுள் அவளுக்கு காட்சி கொடுத்தார். பெண்ணே, உன் விருப்பத்தை நான் அறிவேன் என்று தேவலோக தாமரை மலர் மாலையை அம்பையிடம் கொடுத்தார். இந்த தாமரை மலர் மாலையை அணிபவனே பீஷ்மரின் கூற்றுவனாவான் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அம்பை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தாமரை மாலையுடன் பல மன்னர்களை சந்தித்தாள். ஒருவரும் மாலையை அணிவதற்கு முன் வரவில்லை. பீஷ்மர் என்ற பெயரை கேட்டதுமே பல மன்னர்கள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிந்தார்கள். ஒருவரும் அம்பையின் வேண்டுகோளை ஏற்க தயாராக இல்லை. பின்னர் அம்பை மகாவீரனான பஞ்சால நாட்டு மன்னன் துருபதனிடம் சென்றான். அவனும் மறுத்தான். மன்றாடி பார்த்தால் பலனில்லை. விரக்தியுடன் தாமரை மலர் மாலையை அரண்மனை வாசலில் ஒரு மூலையில் தொங்க விட்டு போய்விட்டாள். அரண்மனை வாசலில் அந்த மாலையை பார்த்த திரௌபத மன்னன் பீஷ்மரை நினைத்து பயந்தான்.
எவரும் தொடாத வண்ணம் தாமரை மாலைக்கு பாதுகாப்பளித்தான். அம்பை நேரே பரசுராமரிடம் சென்று தன் மனக்கவலையை கூறவே அவர் அம்பையை சமாதானப்படுத்திவிட்டு பீஷ்மரிடம் சென்றார். அம்பையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மரை பரசுராமர் கட்டாயப்படுத்தவே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பீஷ்மர் தனது முடிவில் உறுதியாக இருக்கவே இருவருக்கும் சண்டை மூண்டது. பரசுராமர் பீஷ்மரிடம் தோல்வியடைந்தார். அம்பை மனம் வெறுத்தால் யாரிடமும் தனக்காக நீதி கிடைக்கவில்லையே என்று வருந்தினார். மீண்டும் அகோரகமாக தவம் செய்ய ஆரம்பித்தாள். சிவபெருமானே அவளுக்கு காட்சி கொடுத்தார். அம்பை, இந்த ஜென்மத்தில் உன்னால் பீஷ்மரை ஒன்றும் செய்ய முடியாது, அடுத்த ஜென்மத்தில் உன்னால்தான் பீஷ்மருக்கு மரணம் நிகழும் என்று சொல்லி மறைந்தார். அம்பை பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்ற அதீத வெறியில் தற்போதைய ஜென்மத்தை விரைவில் முடித்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தார். அதன்படி அம்பை அக்னி பிரவேசம் செய்து தனது உயிரை தீயில் மாய்த்து கொண்டாள். அம்பையின் தற்போதைய ஜென்மம் முடிந்து மறு ஜென்மத்தில் பாஞ்சால நாட்டு மன்னன் திரௌபதனுக்கே மகளாக பிறந்தாள். பீஷ்மரின் நித்திய பிரம்மச்சரியம் அவரது வாழ்வில் பெருமையையும் அவரது வாக்கு தவறாமையும் உலகுக்கு எடுத்து காட்டியது. அதே நித்திய பிரம்மச்சரியம்தான் அம்பையின் வாழ்க்கையை சூன்யமாக்கியது. அவளே பீஷ்மருக்கு மரணம் ஏற்படுத்துபவளாகவும் மறுபிறவி எடுக்கவும் வைத்தது. ஒரு பெண்ணின் வைராக்கியம் அடுத்தடுத்த பிறப்புகளிலும் தொடரும் வெற்றி பெறும் என்பதை அம்பையின் வாழ்வு நிலை நமக்கு எடுத்து எம்பியுள்ளது.